சுகமா ஓகே, நீங்க எல்லாரும் சுகமா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, போன பாடத்துல நாம எதை பத்தி படிச்சோம்? ஆமா, ஒரு பாடம். எதை பத்தின பாடலு? அமுதா பாடக்கூடிய ஒரு பாடல், மண்புழுவே ஒளிந்துக்கணும். மண்புழுவை ஏன் ஒளிந்துக்கிற சொல்றா? மண்புழுவுக்கு ஏராளமான ஆபத்துகள் இருக்கு. என்ன ஆபத்து? தூண்டில் போடுவதற்காக அப்பாவோ அம்மாவோ எடுத்துட்டு போயிடுவாங்க. கோழியோ கோழி குஞ்சோ பார்த்தா கொத்தி தின்றும். குருவிகள் பார்த்தா கொத்திட்டு போயிடும். நீ சும்மா சும்மா வெளியில தலையை காட்டாம மண்ணுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம். அப்போ மண்புழு மேல அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாசம் வர்றதற்கான காரணம் என்ன? மண்புழு உழவர்களுக்கு உதவும். அது மட்டுமல்ல, உயிர்களிடத்தில் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார் சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால எல்லா உயிரையும் தன் உயிர் போல அவன் மதிக்கிறதுனால தான் மண்புழு என்ன செய்ய சொல்லியிருக்கிறா? பார்த்திருக்க சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே நம்மள் மட்டுமல்ல, நம்மளுடைய மூதாதையர்கள் பலரும் பல உயிரினத்தில் மீதும் அன்பாக இருந்தவங்க. கடையேழு வள்ளல்களை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? முல்லை செடிக்காக தேர் கொடுத்த பாரி தான் போகும்போது, தேரில் போகும்போது அந்த முல்லை கொடி படர்வதற்கு இடமில்லாமல் இருந்ததை பார்த்த உடனே தன்னுடைய தேரவே அதுக்கு பக்கத்தில் பட்டு வச்சுட்டு போயிட்டார். ஒரு மயில் ஒரு இடத்துல நின்றுருந்துருக்குது, குளிரில் நடங்கிட்டு இருந்திருக்குது. அப்போ அந்த பக்கம் போன ஒரு வள்ளல் பேகன் என்ன செஞ்சாரு? தன்னுடைய போர்வையவே எடுத்து மயிலுக்கு பொத்தி விட்டுட்டு போயிட்டார். அப்போ கடையேழு வள்ளல்கள் அப்படி சொல்லுவாங்க, ஏராளமான உதவிகள் வள்ளல்கள் செய்திருக்கிறாங்க. அப்போ எல்லா உயிரையும் தன் உயிர் போல் மதித்து தான் அவங்க செய்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சில சொல்லுவாங்க, ஓ இப்போ முல்லைக்குடிக்கு தேர் வைக்காட்டி என்ன, அங்கே ஒரு மரம் வச்சாலோ செடி வச்சாலோ ஒரு தடி நட்டு வச்சாலோ போதாதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஏன் இப்படிலாம் இந்த கதைகளை வைத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கைமாறு கருதாமல் என்ன செய்யணுமோ அதை உடனுக்குடனே செய்யணும் அப்படின்ற வேண்டி தான் இப்படிப்பட்ட கதைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பழம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மன்னனுடைய கதையாகவும் நான் சாரணிக்கு முன்பு சொல்லித்தரப்பேன். அதாவது பழந்தமிழ்நாட்டை மூணு பாகமாக பிரிச்சிருந்தாங்க, சேர சோழ பாண்டிய நாடு அப்படிம்பாங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த கேரளாவெல்லாம் சேர நாடு, அதே மாதிரி மதுரை சார்ந்துள்ளதெல்லாம் பாண்டிய நாடு, அந்த பக்கம் புகார் அது தொடர்பாக இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சோழ நாடு அப்படிம்பாங்க. அப்போ சேர சோழ பாண்டிய நாடுன்னு தான் வரிசையில் சொல்லிட்டு வருவாங்க. இதில் சோழ அரசர் ஒருத்தர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் ஆகும். ஒரு நாளைக்கு மன்னர் அரண்மனையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எங்கிருந்தோ ஒரு பறவை பறந்து வருது அவர் வீட்டுக்குள்ளே. இப்போ அந்த பறவை பறந்து வந்து படபடபடபட பறந்து வந்து சிறகடித்து கொண்டே பறந்து வந்து அவருக்கு முன்னால் விழுந்து பார்க்கும்போது அழகான புறா. உடனே சிபி சக்கரவர்த்தி அந்த புறாவை எடுத்து தன்னுடைய இடதுகையில் ஏந்தி அதை சரியான முறையில் அப்படி தடவி கொடுக்கிறார். தடவி கொடுக்கும்போது பார்த்தா அதனுடைய இதயம் படபடபட என்று துடிக்கிறது. அது ஏதோ ஒரு பதட்டமான ஒரு சூழலே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த புறாவுக்குடைய இன்னமும் ஆபத்து வந்திருக்குது, எப்படியோ தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, இனி இந்த புறாவை நம்ம பாதுகாப்பாக போய் வெளியில் பறக்க விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு போகிறான். வெளியில் கொண்டு போய் ஆகாயத்தை நோக்கி பறக்க விடுவதற்காக பார்க்கும்போது மேலே ஒரு பருந்து வட்டம் போட்டு பறந்து விட்டுருக்கு. உடனே அந்த பருந்து மெல்ல வந்து வந்துட்டு மன்னர்கிட்ட என்ன சொல்லிச்சு, மன்னா இது என்னுடைய உணவு, நான் விரட்டி கொண்டு வந்த உணவு, நான் சாப்பிட்டு 3-4 நாட்கள் ஆகிவிட்டன, கடைசியில் கிடைச்ச எனக்கு ஒரே ஒருகிற இந்த புறா தான். இந்த புறா என்ன செஞ்சிருச்சே, உங்கள் அரண்மனைக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிச்சு, உடனே நீங்கள் ஆகாயத்தை பார்க்க விடுங்க, நான் அதை பிடிச்சி சாப்பிடணும். உடனே பறக்கப்பட்டா என்ன செஞ்சுட்டு போயிடும், பறந்து பிடிச்சிட்டு போயிடும். ஆனால் பறக்க விடாமல் கையில் வச்சுக்கிட்டாலோ என்னாகும்,
அந்த பரந்துக்குள்ள உணவை தராம இருக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகுமா இல்லையா? அப்ப மன்னன் யோசிக்க ஆரம்பிச்சார். ஒன்னு புறாவை பறக்க விடணும், பறந்து பிடிச்சி தின்னுட்டு போயிடும், இல்லாட்டி பறந்துக்கு புறாவுக்கு பதில் ஏதாவது கொடுக்கணும், வேற ஏதாவது உயிரினத்தை கொன்று கொடுக்க முடியுமா? அது மன்னனுக்கு ஏற்ற செய்யலா? இல்லை. உடனே மன்னர் என்ன சொன்னாரு, ஏ பறந்தே நீ கவலைப்படாதே, இந்த புறா எவ்வளவு எடை வருகிறதோ அந்த எடைக்கு துல்லியமான இறைச்சியை எனது உடம்பிலிருந்து என்ன செஞ்சாரன் எடுத்துட்டாரன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து ஒரு திராசை வச்சார். அந்த திராசில் ஒரு பக்கம் புறாவை வச்சாரு, இன்னொரு பக்கம் தன்னுடைய உடலினுடைய சதையை அறுத்து அந்த திராசில் வச்சு அந்த பறந்துக்கு கொடுத்ததாக ஒரு கதை. இது உண்மையிலேயே நடந்திருக்குமா இல்லை யாராவது புகழ் பாடுவதற்கு வேண்டி எழுதி வைத்தார்களா அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம், அது நமக்கும் தெரியாது. ஆனால் காலம் காலமாக வழி வழியாக வழங்கப்பட்டு வாய்மொழியாக பரவப்பட்டு வரக்கூடிய ஒரு கதை. இப்போ இதனுடைய உண்மை எதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே மற்றுள்ள ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சதையை கூட கொடுக்க தயங்காதவன் தான் மனிதன் என்று இந்த கதைகள் சொல்லுவோம். சிபி சக்கரவர்த்தி போலவே ஒரு பறவை மீது அன்பு காட்டிய நமது முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை பற்றிய பாடம் நமது பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாமா? வாங்க எல்லாரும் புத்தகத்தை எடுங்க பார்க்கலாம். ஓகே எடுத்துட்டீங்களா? ஓகே. இப்போ அந்த படத்தை பார்த்து சொல்லுங்க, யாருடைய கதை அது? ஆமாம், நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி, மாணவர்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்தமானவர் யாரு? அப்துல் கலாம். அப்துல் கலாம் ராமேஸ்வரம் தான் அவருடைய சொந்த ஊர். அப்போ நமது பாரதத்தின் முதல் பிரதம மந்திரி யாருன்னு தெரியுமா? ஆமாம், ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு மாதிரியே மற்ற குழந்தைகள் மீது மிகவும் அன்பாக நடந்து கொள்வது தான் நம்மளுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களும். நேரு அவர்களை எல்லாரும் ரோஜாவின் ராஜா என்று அன்பாக அழைப்பாங்க. இங்கே ரோஜா போய் முத்திருப்பார், குழந்தைங்க கூட எப்பயுமே அன்பாக பழகுவார். அதே மாதிரி மாணவர்களுடனும் மற்ற குழந்தைகளுடனும் மிகவும் அன்பாக பழகியவர் ஜனாதிபதி. ஆனால் அவர் பறவைகள் மீதும் அன்பு காட்டியிருக்கிறார் அப்படின்றது தொடர்பான ஒரு பாடம் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த பறவை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பாடபுஸ்தகத்தை பாருங்க, கரெக்டாக அந்த பறவைகளுடைய படம் கொடுத்துருக்குறாங்க. எந்த பறவை? மயில். சரி, அப்போ மயில் மீது அவர் எப்படி அன்பு காட்டினார்? நமது கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பேகன் மாதிரி மயிலுக்கு போர்வை போக்கி விட்டாரா இல்லை வேற ஏதாவது உதவி செஞ்சாரா நமக்கு பார்க்கலாம். சரி, முதலாவதாக இந்த பாடத்தை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், எனக்கு எல்லாம் என்ன செய்யணும், வாசித்து நமது அப்துல் கலாம் அவர்கள் மயிலுக்கு எப்படி உதவினார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, தொடங்கலாமா? வாசிப்பீங்களா? 1, 2, 3. நமக்கு வேண்டி இந்த பாடத்தை வாசித்து காட்டுவார்கள். பாலா வாசிக்கிறது நீங்கள் எல்லாம் கவனிங்க.
அப்போ இந்த மயில் எப்படி அப்துல் கலாம் அவர்கள் முன்னால் வருது, அதுக்கு அப்துல் கலாம் எப்படி எல்லாம் உதவி செய்தார், கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் பாலா வாசிக்கிறத நீங்கள் கவனிக்கணும். ரெடியா? 1 2 3 கவனிக்கணும். சுதந்திர பறவை. பறவைகளில் அழகானது மயில்தான், அதனால்தான் அது தேசிய பறவை ஆனது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு மயில் தஞ்சம் புகுந்தது. அதற்கு உயிர் பிச்சை கொடுத்தார் நமது அன்புக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். முகல் தோட்டத்தில் காலையில் காலார நடந்து கொண்டிருந்தார் குடியரசுத் தலைவர். வழியில் ஒரு மயிலை பார்த்து பரிதாபப்பட்டார். காரணம், மயிலின் வலது கண்ணை சுற்றி சதை பரவியிருந்தது. அறுவை சிகிச்சை நிபுணர் சுதீர்குமார் என்பவரை அழைத்தார். அவர் கால்நடை நல மருத்துவத்தில் வல்லவர். மயிலின் கண்ணை பரிசோதனை செய்ய சொன்னார். அவர் பரிசோதித்தார். கருமணி அருகே தேவையற்ற சதை வளர்ந்திருக்கிறது, சதை பரவி பார்வையை மூடப்போகிறது. சதை இன்னும் வளர்ந்தால் தொண்டையை அடைத்துவிடும், அலகை மூட முடியாமல் மயில் தவிக்கும், இதனால் தீனி தின்னவும் முடியாது. நல்ல வேளை, நோய் முற்றுவதற்கு முன் கலாம் அவர்களின் கடைக்கண் பார்வையும் கருணை உள்ளமும் மயிலின் மீது பட்டது. இல்லையென்றால் பட்டினி கிடந்து மடிந்திருக்க வேண்டியதுதான். மயிலுக்கு அறுவை சிகிச்சை 2.5 மணி நேரம் நடந்தது. ஒரு சதைப்பகுதியை அறுத்து மாற்றினார்கள். அதன் பயனாக மயிலால் அலகை மூடவும் திறக்கவும் முடிந்தது, தீனி தின்ன முடிந்தது, வலது கண்ணாலும் பார்க்க முடிந்தது. முழுவதும் குணமான பிறகு தனது மாளிகையில் மயிலை அடிமையாக அடைத்து வைக்க கலாம் அவர்கள் விரும்பவில்லை. ஓகே, கவனித்தீங்களா? மயிலுக்கு என்ன நோய் வந்திருந்தது? ஆமா, கண் கருவிழிக்கு அருவில ஒரு சதை மாதிரி வளர்ந்துருக்கு. இது சதை வளர்ந்து வளர்ந்து பெருசாகி அது எங்க போய் அடைச்சிருச்சாமா, மயிலோட தொண்டையில போய் அடைச்சிருச்சு. அது எப்படி சார் கண்ணுல வளர்றது தொண்டைக்கு போகும்னு கேட்கலாம். அதாவது நம்ம தலையில் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்கு. காதிலிருந்து மூக்குக்கு தொடர்பு உண்டு, கண்ணிலிருந்து தொண்டைக்கு தொடர்பு உண்டு. உங்கள் கண்ணில் ஒரு சொட்டு மருந்து ஊற்றுனாங்கன்னா உடனே அது தொண்டை வழி இறங்கும். நீங்கள் பார்க்கலாம், நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே தொண்டை வழி தான் மருத்துவக்குள்ளே எல்லாம் போகும். அப்போ இந்த கண்ணில் இருக்கக்கூடியது, காதில் இருக்கக்கூடியது, வாயில் இருக்கக்கூடியது, எல்லாத்துக்குமே ஒரு தொடர்புகள் உண்டு. அப்போ இங்கே கண்ணில் வளர்ந்த சதை வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தது தொண்டையை வந்து அடைச்ச உடனே வாய் பெருசாக திறந்துருச்சு, வாயை அடைக்கவும் முடியல, இறை திங்கவும் முடியல. தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வேண்டி சார் ஒரு தடவை கூட அதை வாசிச்சு தரேன். வாசிச்சு முடிஞ்ச பிறகு நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இப்போ சார் வாசிக்கிறத ஒன்று கவனிப்பீங்களா? ஓகே, எல்லாரும் பாடப்புஸ்தகம் எடுங்க. ரெடி? 1 2 3 சுதந்திர பறவை. பறவைகளின் அழகானது மயில்தான், அதனால்தான் அது தேசிய பறவையானது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு மயில் தஞ்சம் புகுந்தது. அதற்கு உயிர் பிச்சை கொடுத்தார் நமது அன்புக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். முகல் தோட்டத்தில் காலையில் காலார நடந்து கொண்டிருந்தார் குடியரசுத் தலைவர். வழியில் ஒரு மயிலை பார்த்து பரிதாபப்பட்டார். காரணம், மயிலின் வலது கண்ணை சுற்றி சதை பரவியிருந்தது. அறுவை சிகிச்சை நிபுணர் சுதீர்குமார் என்பவரை அழைத்தார். அவர் கால்நடை நல மருத்துவத்தில் வல்லவர். மயிலின் கண்ணை பரிசோதனை செய்ய சொன்னார். அவர் பரிசோதித்தார். கருமணி அருகே தேவையற்ற சதை வளர்ந்திருக்கிறது, சதை பரவி பார்வையை மூடப்போகிறது, சதை இன்னும் வளர்ந்தால் தொண்டையை அடைத்துவிடும், அலகை மூட முடியாமல் மயில் தவிக்கும், இதனால்
தீனி தின்னமும் முடியாது. நல்ல வேளை நோய் முற்றுவதற்கு முன் கலாம் அவர்களின் கடைக்கண் பார்வையும் கருணை உள்ளமும் மயிலின் மீது பட்டது. இல்லையென்றால் பட்டினி கிடந்து மடிந்திருக்க வேண்டியதுதான். மயிலுக்கு அறுவை சிகிச்சை 2.5 மணி நேரம் நடந்தது. ஒரு சதைப்பகுதியை அறுத்து மாற்றினார்கள். அதன் பயனாக மயிலால் அலகை மூடவும் திறக்கவும் முடிந்தது. தீனி தின்ன முடிந்தது. வலது கண்ணாலும் பார்க்க முடிந்தது. முழுவதும் குணமான பிறகு தனது மாளிகையில் மயிலை அடிமையாக அடைத்து வைக்க கலாம் அவர்கள் விரும்பவில்லை. புரிஞ்சுதா? அப்போ என்ன நடந்தது? கலாம் ஒரு நாள் அவருடைய அரண்மனை முகல் மகால் இல்லையாக்க அவர் தங்கியிருந்தார், ஜனாதிபதியாக இருக்கும்போது. அப்போ காலையில் தினமும் நடைப்பயிற்சி போகிறது அவருடைய வழக்கம். ஒரு நாள் வரும்போது அவர் முன்னாடி ஒரு மயில் வருது. ஆனால் அது ஒரு பக்கமாக இப்படி சாய்ச்சிக்கிட்டே நடக்கிறதுலேருந்து அவருக்கு இதுக்கு என்னவோ பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தார். பார்க்கும்போது என்னது, ஒரு கண் அதுக்கு தெரியறதில்லை. கண் முழுவதும் என்னதுக்கு சதைப்பகுதி வளர்ந்து அப்படி அடைச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் போனால் கூட அது என்ன செஞ்சுருக்கோம், உள்ளே போய் தொண்டையும் அடைச்சி இறை சாப்பிட முடியாமல் செத்து போயிருக்கும். அப்போ உடனே இதை பார்த்த உடனே கலாம் அவர்கள் பதறி போயிட்டார். உடனே தன்னுடைய நண்பர் சுதீர் குமார் அவர்களை அழைத்து விவரத்தை சொன்னவர்கள் அவர் வந்திருக்கிறாங்க. மயிலுக்கு எத்தனை மணி நேரம் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க? 2.5 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து 2.5 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து அதை அப்படியே அகற்றியிருக்கிறாங்க. எதை? அந்த சதைப்பகுதி. கொஞ்ச நாள் ஆனவுடனே மயிலுக்கு குணமாகிருச்சு. மீண்டும் அதனால் இறை குத்தி சாப்பிட வந்து. இப்போ நம்மளாம் என்ன நினச்சிருப்போம், ஒன்று அதை கண்டுக்கிறாமல் விட்டுருப்போம், இல்லைன்னா வீட்டிலே அதை வளர்த்து அடிமையாக்க நினச்சிருப்போம். ஆனால் கலாம் அவர்கள் அதை ஒன்றும் செய்யாமல் சுதந்திர பறவையாக அது சுகமாக இருக்கிற வரைக்கும் அங்கேயே வச்சிருந்து நல்ல முறையில் சுகமான உடனே அதை சுதந்திரமாக வெளியில் விட்டுட்டார். அப்போ எவ்வளோ பெரிய மனது அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி தான் கதைகளை கேட்டிருக்கோம். சிபி சக்கரவர்த்தியுடைய கதை, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளனுடைய கதை, அதே மாதிரி மயிலுக்கு போர்வை போத்திய பேகனுடைய கதையெல்லாம். நம்மளுடைய காலத்திலேயே இதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய நிறைய பேர் உண்டு. நாய்களை பாதுகாப்பாங்க, அவங்களுக்கு யாராவது சோறு போடணுமே. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஏதாவது வகையில் யாராவது ஒன்று உதவி செய்யணும். சில உயிரினங்கள் உதவி செய்யாமையே வாழ்ந்துக்கணும், சில உயிரினங்களுக்கு உதவி செய்தால் மட்டும்தான் வாழ முடியும். அது மாதிரி இந்த மயில் மீது கருணை காட்டி அதற்கு அறுவை சிகிச்சை செய்து அதை காப்பாற்றியவர் நமது முன்னாள் ஜனாதிபதி ஐயா யாரு, அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் மிகவும் சிறந்தவர் இல்லையா? சரி, நான் இன்னைக்கு ஒரு தடவை உங்களுக்காக வேண்டி வாசிக்கிறேன். வாசிக்கும் போது சார்போடு சேர்ந்து நீங்க என்ன செய்யணும், வாசிக்கும். தயாரா? அப்படிதானே? நான் வாசிக்கும் போது நீங்க சேர்ந்து வாசிக்கும். சுதந்திர பறவை. பறவைகளில் அழகானது மயில்தான், அதனால்தான் அது தேசிய பறவை ஆனது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு மயில் தஞ்சம் புகுந்தது. அதற்கு உயிர் பிச்சை கொடுத்தார் நமது அன்புக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். மொகல் தோட்டத்தில் காலையில் காலார நடந்து கொண்டிருந்தார் குடியரசுத் தலைவர். வழியில் ஒரு மயிலை பார்த்து பரிதாபப்பட்டார். காரணம், மயிலின் வலது கண்ணை சுற்றி சதை பரவியிருந்தது. அறுவை சிகிச்சை நிபுணர் சுதீர்குமார் என்பவரை அழைத்தார். அவர் கால்நடை நல மருத்துவத்தில் வல்லவர். மயிலின் கண்ணை பரிசோதனை செய்ய சொன்னார். அவர் பரிசோதித்தார். கருமணி அருகே தேவையற்ற சதை வளர்ந்திருக்கிறது. சதை பரவி பார்வையை மூடப்போகிறது. சதை இன்னும் வளர்ந்தால் தொண்டையை அடைத்துவிடும். அலகை மூட முடியாமல் மயில் தவிக்கும். இதனால் தீனி தின்னவும் முடியாது. நல்ல வேளை நோய் முற்றுவதற்கு முன் கலாம் அவர்களின் கடைக்கண் பார்வையும் கருணை உள்ளமும் மயிலின் மீது பட்டது. இல்லையென்றால் பட்டினி கிடந்து மடித்திருக்க வேண்டியதுதான். மயிலுக்கு அறுவை சிகிச்சை
இரண்டரை மணி நேரம் நடந்தது. ஒரு சதை பகுதியை அறுத்து மாற்றினார்கள். அதன் பயனாக மயிலால் அலகை மூடவும் திறக்கவும் முடிந்தது. தீனி தின்ன முடிந்தது. வலது கண்ணாலும் பார்க்க முடிந்தது. முழுவதும் குணமான பிறகு தனது மாளிகையில் மயிலை அடிமையாக அடைத்து வைக்க கலாம் அவர்கள் விரும்பவில்லை. கலாம் ஐயா அவர்கள் செய்தது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உதவி செய்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? உண்டா? சரி, அப்படி இருந்ததுன்னா நீங்க செய்த உதவியை ஒரு வாய்ஸ் மெசேஜாக செய்து உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்ன செய்யணும்? அனுப்பி கொடுக்கணும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் உதவியும் வாழ்வதுதான் என்னது? வாழ்க்கை. ஓகே, சரி. இனி இந்த பாடத்துல என்னென்ன செயல்பாடு கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு பார்க்கலாம். வாங்க, முதல் செயல்பாடு பாருங்க. சொற்களை வாக்கியத்தில் அமைத்து எழுதுங்கள். காலார, முகிலன் புழுத்தரையில் காலார நடந்தான். காலார நடக்க. சரி, கோபால் நீ சொல்லு பார்க்கலாம். வயிறார, கோபால் சொல்றது கேளுங்க. நான் இன்று காலையில் வயிறார சாப்பிட்டேன். யார் சொல்றது? கோபால் சொல்ற. எனக்கு கேட்குது, நீங்க அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு கேட்கல. சரி, வாயார, மாலதி நீ சொல்லு பார்க்கலாம். வாயார எப்படி? ஆமா, மாலதி சொல்ற உங்களுக்கு கேக்குதா? ஓகே, கேட்கலையா? சரி, மாலதி என்ன சொல்றான்னு நான் சொல்றேன், கேட்கலாம் பாருங்க. எனது பாட்டி வாயார பேசினார். எனது பாட்டி வாயார பேசினார். ஓகே, அடுத்து என்னது? கண்ணார. இது யார் சொல்ல போறது? அந்த புனிதா சொல்றா. புனிதா சொல்லு பார்க்கட்டும், கேட்டதா இல்லையா? சரி, உங்களுக்கு புனிதா சொல்றத நான் சொல்றேன். எங்கள் ஊரில் மலர் கண்காட்சி நடந்தது. நான் கண்ணார கண்டு கழித்தேன். எங்களது ஊரில் மலர் கண்காட்சி நடந்தது. நான் கண்ணார கண்டு கழித்தேன். ஓகே, அடுத்து என்னது? காதார. யார் சொல்லக்கூடியது? இந்தா தேவி சொல்ற கேளுங்க. என்ன சொல்றா? இனிமையான பாடல்களை காதார கேட்கலாம். என்ன செய்யலாம்? இனிமையான பாடல்களை காதார கேட்கலாம். ஓகே, அப்ப நமக்கு காலார, வயிறார, வாயார, கண்ணார, காதார இதே மாதிரி வாக்கியத்தில் அமைச்சு சொல்ல முடியும். நீங்க வேற முறையில் இதை வாக்கியத்தில் அமைத்து இதே தான் எழுதணும் இல்லை சார், உங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டி சொன்னேன். இதே மாதிரி நீங்க சொந்தமாக எழுதி உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். இதே வாக்கியங்கள் எழுத வேண்டாம், வேற வாக்கியங்களை எழுதி அனுப்பி கொடுங்க. பொருத்தமான தொடர்களை எழுதி வாக்கியங்களை நிறைவு செய்யுங்கள். பொருத்தமான தொடர்கள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? மந்தை மந்தையாக, சாறை சாறையாக, கூட்டம் கூட்டமாக, வரிசை வரிசையாக. ஓகே, அப்போ இது தொடர்பா ஒரு சின்ன பாடல் உங்களுக்கு வேண்டி சார் பாடித்தரேன். அதற்கு பிறகு நீங்க என்ன செஞ்ச போதும்? இத நிரப்பலாம் போதும். ஓகே, இது பாருங்க. கூட்டம் கூட்டமாகவே குருவி பறந்து சென்றிடும், குவியல் குவியலாகவே கொட்டி கற்கள் கிடந்திடும். கூட்டம் கூட்டமாகவே குருவி பறந்து சென்றிடும், குவியல் குவியலாகவே கொட்டி கற்கள் கிடந்திடும். கூறு கூறாய் சந்தையில் கொய்யா பழங்கள் விற்றிடும், குலை குலையாய் திராட்சைகள் கொடியில் அழகாய் தொங்கிடும். கூட்டம் கூட்டமாகவே குருவி பறந்து சென்றிடும், குவியல் குவியலாகவே கொட்டி கற்கள் கிடந்திடும். கூறு கூறாய் சந்தையில் கொய்யா பழங்கள் விற்றிடும், குலை குலையாய் திராட்சைகள் கொடியில் அழகாய் தொங்கிடும். வரிசை வரிசையாகவே வாழை தோப்பில் நின்றிடும், மந்தை மந்தையாகவே மாடு கூடி மேந்திடும். கூட்டம் கூட்டமாகவே குருவி பறந்து சென்றிடும், குவியல் குவியலாகவே கொட்டி கற்கள் கிடந்திடும். கூறு கூறாய் சந்தையில் கொய்யா பழங்கள் விற்றிடும், குலை குலையாய் திராட்சைகள் கொடியில் அழகாய் தொங்கிடும். வரிசை வரிசையாகவே வாழை தோப்பில் நின்றிடும், மந்தை மந்தையாகவே மாடு கூடி மேய்ந்திடும். சாறை சாறையாகவே த
தரையில் எறும்பு ஒன்றிடும் நேரில் தினமும் பார்க்கிறோம் நீயும் நானும் தம்பியே நேரில் தினமும் பார்க்கிறோம் நீயும் நானும் தம்பியே இன்னும் பாடட்டுமா கூட்டம் கூட்டமாகவே குருவி பறந்து சென்றிடும் குவியல் குவியலாகவே கொட்டி கற்கள் கிடந்திடும் கூறு கூரை சந்தையில் கொய்யா பழங்கள் விற்றிடும் குலை குலையாய் திராட்சைகள் பொடியில் அழகாய் தொங்கிடும் வரிசை வரிசையாகவே வாழை தோப்பு நின்றிடும் மந்தை மந்தையாகவே மாடு கூடி மேய்ந்திடும் சாறை சாறையாகவே தரையில் எறும்பு ஊர்ந்திடும் நேரில் தினமும் பார்க்கிறோம் நீயும் நானும் தம்பியே ஓகே இனி பாடப்பகுதியில் பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பொருத்தமான தொடர்களை எழுதி வாக்கியங்களை நிறைவு செய்யுங்கள் மயில்கள் காட்டில் இங்கே நாலு கொடுத்துருக்காங்க மந்தை மந்தையாக சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக வரிசை வரிசையாக எப்படி வரும் வெரி குட் மயில்கள் காட்டில் கூட்டம் கூட்டமாக வாழும் ஓகே ஆடுகள் எப்படி மேயும் மந்தை மந்தையாக மேயுமா சாறை சாறையாக மேயுமா கூட்டம் கூட்டமாக மேயுமா வரிசை வரிசையாக மேயுமா ஆடு மாடெல்லாம் மந்தை மந்தையாக மேயும் அப்போ ஆடுகள் மந்தை மந்தையாக மேயும் எறும்புகள் எப்படி ஊறும் பாக்கி ரெண்டு தானே இருக்குது ஆமா எறும்புகள் சாறை சாறையாக ஊறும் யானைகளோ யானைகள் எப்பயுமே வரிசை வரிசையாக தான் நடந்துருக்கும் யானைகள் வரிசை வரிசையாக செய்யும் ஓகே ஒன்று கூடி பாருங்க மயில்கள் காட்டில் கூட்டம் கூட்டமாக வாழும் ஆடுகள் மந்தை மந்தையாக மேயும் எறும்புகள் சாறை சாறையாக ஊறும் யானைகள் வரிசை வரிசையாக செய்யும் ஓகே அப்போ சிபி சக்கரவர்த்தி மாதிரி செய்ய முடியாட்டியும் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாதிரி செய்ய முடியாட்டி கூடி அமுதா மாதிரி நமக்கு என்ன செய்யலாம் உயிர்கள் மீது அன்பு காட்டணுமா வேண்டாமா அப்போ மற்றுள்ள உயிர்களை துன்பப்படுத்தாம எப்பவுமே நாம் என்ன செய்யணும் அன்பு காட்டிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஓகே நீ அடுத்த பாடத்தில் பார்க்கலாமா